வணக்கம் பிள்ளை, வெல்கம் டு ஜேஎம் ஆட்டோ கன்சல்டிங். இன்றைக்கி மேனாடி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான அசோக் லேலண்ட் சிக்ஸ் வீல் லாரிங்க 1618 2019 மாடல் வண்டி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வெறும் 98,400 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும், கிலோமீட்டர் காமிக்கிற பாருங்கள். என்ஜினும் அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதை நான் வீடியோவில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை. வெள்ளிங்கிரி டைப்பு ஹெவி பாடி கேப்னு, கரும்பு கிழங்கு இல்லை ஓவர் ஓட்டக்கூடிய பர்பஸ்க்கு பக்கவாக சூட் ஆகும். 6 டயருமே புது டயர். வண்டியுடைய எஃப்சி 2 வருஷம் கரண்ட்டுங்க. வண்டியுடைய இன்சூரன்ஸு 1 இயர் கரண்ட்டு. 20-25 டன்னில் சராசரியாக இந்த வண்டியில் நீங்கள் ஓட்டலாம். வண்டியுடைய கியர் பாக்ஸுமே ஹெவி கியர் பாக்ஸுங்க, ஈட்டன் கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது பினியன் க்ரௌனும் பினியனும் புதுசு மாட்டி அசம்பிள் பண்ணக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. வண்டியுடைய கட்டு பின்புசு எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தாச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெளிப்பவுடோட கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 3 சேஸ் இருக்க மாதிரி கணக்குங்க. அதே மாதிரி ஆயில் சர்வீஸுங்க. ஸோ வண்டியுடைய பாடி ஆங்கிள் பாருங்கள், அந்த சைடில் இந்த பாடி ஆங்கிளில் சப்போர்ட்டில் வரக்கூடியது கிட்டத்தட்ட பாடி அகலத்துக்கே இருக்கும் அந்த டபுள் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள், 4 பாக்ஸ் இருக்குங்க. பாடியே ஹெவி பாடி, விரிகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. 4 பாக்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி மொத்தம் 11 கட்டைங்க, குறுக்கு கட்டை. அதில் 10 கட்டை 3.5 ஒரு சப்போர்ட் கட்டையும் வரும். நான் இப்போ பிளாட்ஃபார்த்தோட திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 இன்ச் எக்ஸ்ட்ராங்க. கிட்டத்தட்ட டபுள் சைஸ் பிளாட்ஃபார்ம் போடுற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா லைட் செட்டிங்ஸும் கொடுத்துருக்குங்க. சோசெட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நியான் லைட்ஸு. கண்ணாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி எல்இடி பஸ் டைப்பில் வச்சுருக்கேன். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் TN34ங்க. சிங்கிள் ஓனர் வண்டி நண்பர்களே, வண்டி வெறும் 98,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. வண்டியுடைய பாடி கேபன் புது பாடி கேபன் நண்பர்களே, வெள்ளிங்கிரி டைப்பு ஹெவி பாடி கேபனு, கரும்பு கிழங்கு இல்லை ஓவர் ஓட்டக்கூடிய பர்பஸ்க்கு பக்காவாக சூட் ஆகும். வண்டியுடைய சோசட் அமைப்பு பாருங்கள், இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அந்த டைப்பில் இருக்குங்க. வண்டியுடைய சோசட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்லைட் வரக்கூடிய டைப்பில் இருக்குங்க. பம்பரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய 3 ஃபாக் லேம்ப் வரக்கூடிய பம்பர் தான் இருக்கும். சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிகல் கிரில் வர மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி வண்டியுடைய ஹெட்லைட் கவர்லேருந்து அந்த கீழே பம்பருக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி ஸ்ட்ரிப்பு லைட்டு நியான் லைட் அட்டாச் பண்ணியிருக்குங்க. கிரில்லையுமே நான் கிட்டே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதுலேயுமே நியான் லைட் இருக்குது. அதுமாதிரி கண்ணாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டைப்பில் வர எல்இடி லைட்டும் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்குங்க. இதை தவிர ஜென்ரிக்காக நம்ம சோசட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டைப்பு சோசட் வந்து வெள்ளிங்கிரி டைப்னு சொல்லுவாங்க. கேபினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டைப்பில் இருக்குங்க. ஃப்ரண்ட்டு வந்து அந்த வளைவு இருக்குங்க. அதே மாதிரி சோசட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வெள்ளிங்கிரி டைப்பில் இருக்கும். நான் அதை இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா பஸ் டைப்லேயும், முன்னாடி சோசட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வெள்ளிங்கிற டைப்பில் இருக்கும். டபுள் படி டைப்புங்க, ஏறி இறங்க கன்வீனியாக இருக்கக்கூடிய டைப்பில் இருக்கும். கேபினு மிக ஹெவியாக இருக்கும் நண்பர்களே. உள்ளே இருக்கக்கூடிய கூண்டாங்கில் எல்லாமே ஹெவியான கூண்டாங்கில் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி அந்த டை ஊனி இருக்குங்க நம்ம வெள்ளிங்கிற டைப்பில். வண்டியுடைய என்ஜின் மிக தெளிவாக இருக்கும் நண்பர்களே. வெறும் 98,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. மிக மிக தெளிவாக இருக்கும். ஒரு சேஸ் எடுத்து என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே தெளிவில் இருக்கும் என்ஜினு. வண்டியுடைய எஃப்சி 2 வருஷம் கரண்ட்டுங்க. வண்டியுடைய இன்சூரன்ஸு 1 இயர் கரண்ட்டு. வண்டியுடைய டயருன்னு பார்த்தா 6 டயருமே புது டயர், ரேடியல் டயர் நண்பர்களே. ஸோ வண்டியுடைய பாடி ஆங்கிள் பாருங்கள், அந்த சைடில் இந்த பாடி ஆங்கிளில் சப்போர்ட்டில் வரக்கூடியது கிட்டத்தட்ட பாடி அகலத்துக்கே இருக்கும் அந்த டபுள் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள், 4 பாக்ஸ் இருக்குங்க. பாடியே ஹெவி பாடி, விரிகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. 4 பாக்ஸ் போட்டிருக்கு. எல்லாமே பாருங்கள், அந்த சைடு சப்போர்ட் ஆங்கிள் வெல்டு வைக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு பாடி அந்த 5 பலகை ஹைட்டுக்கே இருக்கும். அதே மாதிரி மொத்தம் 11 கட்டைங்க, குறுக்கு கட்டை. அதில் 10 கட்டை 3.5 ஒரு சப்போர்ட் கட்டையும் வரும். நெட்டு கட்டை 4-3ங்க. கட்டை எல்லாமே பயங்கர ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு லோடு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து கட்டை தாங்கமா தாங்காதான்லாம், ஹெவி கட்டைங்க. 20-25 டன்னில் சராசரியாக இந்த வண்டியில் நீங்கள் ஓட்டலாம். அதே மாதிரி வண்டியுடைய சேசஸும் பார்த்தீங்கன்னா இது டபுள் சேசஸ் வண்டிங்க. வண்டியுடைய என்ஜின் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தரவை நம்ம வேலை செஞ்சாச்சு. வண்டியுடைய கியர் பாக்ஸுமே ஹெவி கியர் பாக்ஸுங்க, ஈட்டன் கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. கியர் பாக்ஸும் ஹெவி கியர் பாக்ஸு. வண்டியுடைய கட்டு பின்புஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தாச்சுங்க. வண்டி கட்டு அடித்து பின்னு புஷ் எல்லாமே வேலை பார்த்துருக்குது. அதேமாதிரி பட்டையும் பார்த்தீங்கன்னா 15-20 டன் தாராளமாக ஓட்டக்கூடிய மாதிரி தான் கட்டு வண்டியுடைய பட்டை கட்டு வேலை பார்த்துருக்குதுங்க. பின்னு புஷ் எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு. நான் டயர் சொன்ன மாதிரி ஹவுசிங்கில் பாருங்கள், அப்போலோ எல்ஹெச்டிங்க. 6 டயருமே புது டயர்.
வண்டியுடைய சேசிஸ் நான் சொன்ன மாதிரியேங்க, டபுள் சேசிஸ் வண்டிங்க. நான் இப்போ இடையில் காமிக்கிறேன் பாருங்கள், அண்டர் பார்ட்ஸ்லாம் மிக தெளிவாக இருக்குங்க. வண்டியுடைய என்ஜினு, கீர் பாக்ஸு, க்ரௌனு எல்லாமே கரவாக செக் பண்ணியாச்சு. கட்டு அடித்து பின்புசு வேலையும் பார்த்தாச்சுங்க. அண்டர் பார்ட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் 100% எந்த வேலையும் சேர்த்தாவில்ல. சேசிஸுடைய திக்னஸ் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வெளிப்பவுடோட கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 3 சேஸ் இருக்க மாதிரி கணக்குங்க. ஹெவி அப்ளிகேஷனுக்கு பக்காவாக சூட் ஆகும். செங்கல் ஓட்டுறவங்க, கிழங்கு ஓட்டுறவங்க, கரும்பு ஓட்டுறவங்க, இல்லை நான் ஓட்டக்கூடியதாக ரெகுலராக ஹெவி அப்ளிகேஷன் தானே, கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கட்டெல்லாம் பாருங்கள், 15-20 டன் ஓட்டக்கூடிய அளவுக்கு அடித்து தெளிவாக இருக்கும். இந்த வண்டியில் க்ரௌனை பிரித்து க்ரௌனை செக் பண்ணி வேலை செஞ்சாச்சுங்க. எல்லாமே க்ரௌன் பினியன் புதுசு. வண்டியுடைய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2.5 பிளாட்ஃபார்ம் நண்பர்களே. நீங்கள் மினிமம் ஒரு 5 வருஷம் இதனுடைய லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹெவி யூசேஜ் பண்ணிங்கனாவே. அதே மாதிரி பாடி பாருங்கள், கிட்டத்தட்ட 4 மூலப்பட்டை போட்டு பாடி விரியாத மாதிரி பக்காவாக வேலை பார்த்துருக்குது. மொத்தம் 4 மூலப்பட்டை இருக்குங்க. அதே மாதிரி 4 பாக்ஸ் வெளியே போட்டிருக்கு. பாடி விரியறதுக்கான சான்ஸே கிடையாது. சைடு இருக்க பிளாட்ஃபார் எல்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்கும். நான் அந்த பிளாட்ஃபார்த்தோட திக்னஸே காமிக்கிறேன் பாருங்கள், 2.5 திக்னஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அடப்பலகை பாருங்கள், அடப்பலகை பிளைவுட்டுக்கு மேலே நம்ம ஷீட் போட்டிருக்குங்க. ஸோ இந்த வெட் அப்ளிகேஷனுக்குலாம் ஓட்டக்கூடியவங்களுக்கு, ஈரலோடு ஓட்டக்கூடியவங்களுக்கு பிளைவுட்டை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த நம்ம அந்த தகர ஷீட்டுமே அடிச்சிருக்கோம். நான் இப்போ பிளாட்ஃபார்த்தோட திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள், நார்மலாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 இன்ச் எக்ஸ்ட்ராங்க. கிட்டத்தட்ட டபுள் சைஸ் த பிளாட்ஃபார்ம் போடுற மாதிரி லைஃபு உங்களுக்கு அருமையாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா பர்பஸ்க்குமே இது சூட் ஆகும். ஸோ வண்டியில் அண்டர் பார்ட்ஸ் வேலை அனைத்துமே செஞ்சாச்சுங்க. என்ஜின் ஆயிலு, கீர் பாக்ஸ் ஆயிலு, க்ரௌன் ஆயிலு, ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, கூலண்ட் ஆயிலு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்ட்ருமே நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். இது அப்போலோ எல்ஹெச்டிங்க. ஃப்ரண்ட் அப்போலோ எம்ஏ, ஹவுசிங் ரெண்டும் அப்போலோ எல்ஹெச்டி. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா சாதா டயர் தான், அதுவும் ஒரிஜினல் டயர் தாங்க. எல்லா வண்டியுமே நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே தரவாக செக் பண்ணிடணும். உங்களுக்கு அண்டர் பார்ட்ஸை பற்றி நீங்கள் எந்த வருத்தமும் பட தேவையில்ல. வண்டியை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால் நீங்கள் வண்டி வாங்கலாம். வண்டியில் எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. இதெல்லாம் அண்டர் பார்ட்ஸ் பாருங்கள், அப்படியே புது வண்டி கண்டிஷனில் தான் இருக்கும், எல்லாம் தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியில் க்ரௌன் பினியனை நம்ம புதுசு மாற்றியாச்சு. கீர் பாக்ஸ் ஹெவி கீர் பாக்ஸுங்க, பக்கா தெளிவாக இருக்கும். உடனே நிறைய பேர் கேட்பீங்க, என்ன 98,000 கிலோமீட்டர்லேயே க்ரௌன் பினியன் போயிடுச்சானே. வண்டியோட டிரைவிங் ஹேபிட் தான், ப்ராப்பராக ஓட்டக்கூடியதாங்க. வண்டியை சொக்கை விட்டு அடித்தா பினியன் பல்லு தெரிச்சிடும். அதனால் கழட்டி பார்த்தா பல்லு தெரிச்சிருந்தது, அதனால் க்ரௌண்ட் பண்ணி புதுசு போட்டாச்சுங்க. ஃப்ரண்ட் டயரும் அப்போ எல்லாமே நான் சொன்ன மாதிரி புதுசுங்க. இன்ஜினும் மிக தெளிவாக இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஓடக்கூடிய வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வண்டி அற்புதமான கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ரன்னிங் டூல்ஸுங்க, தார்பாய், கயிறு, ஜாக்கி, வீல்ஸ் பண்ணி, ரிவர் எல்லாமே புதுசு வாங்கி கொடுத்துட்றோம். வண்டியுடைய இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள். வண்டியுடைய ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு நண்பர்களே. A to Z எல்லாமே புதுசு. கிட்டத்தட்ட 52,000 ரூபாய்க்கு ஒயரிங் வேலையை செஞ்சுருக்கு வண்டியில். வண்டியுடைய இன்டீரியர் பாருங்கள், இன்றைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர் அடிச்சிருக்கு. மைக்கா பார்த்தீங்கன்னா பஸ் மைக்கா, அலுமினியம் மைக்கான்னு சொல்லுவாங்க. டாப்பில் டைமண்ட் டிசைன் போட்டுருக்கோம் நண்பர்களே. அதே மாதிரி வண்டியில் டபுள் ஐசி ஸ்பீக்கர் செட்டு வச்சுருக்குங்க. ப்ளூடூத் ஆப்ஷனு, யூஎஸ்பி ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்துடும். மைக்காலாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குங்க. அதே மாதிரி வண்டியில் ஃபேனு, சார்ஜர் பாக்ஸு, படுக்கிற மெத்தை அனைத்துமே வண்டியில் வந்துடுங்க. டேஷ்போர்டெலாம் பாருங்கள், மிக தெளிவாக இருக்கும். அதே மாதிரி டிரைவர் சீட்டுமே பக்காவாக நியூ கண்டிஷனில் ரெடி பண்ணி தான் போட்டிருக்கு. சைடில் தள்ளுவலை மொதல் கொண்டு இந்த வண்டியில் வந்துடும் நண்பர்களே. 12 இன்ச்சு ஃபேன் தான் செட் பண்ணியிருக்கு. நீங்கள் ஏதாவது வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்ல, நேராக ஒரு பூஜையை போட்டு வண்டி நீங்கள் லோடு எடுத்துகிட்டு போகலாம். இந்த ப்ளூ செட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ப்ளூடூத்து, யூஎஸ்பி, எஃப்எம் எல்லா ஆப்ஷனுமே இந்த இதில் செட்டில் அவைலபிளுங்க. அதுமாதிரி கட்டன் டேஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி கட்டன் டேஸ் போட்டிருக்கு நண்பர்களே. கம்பெனி கட்டன் டேஷ் கிடையாது, இதை ரீப்ளேஸ் பண்ணி ஹெவி கட்டன் டேஷ். இதெல்லாம் மினிமம் உங்களுக்கு ஒரு 5-10 வருஷம் கண்டிப்பாக உழைக்கும். நீங்கள் ரஃப் யூசேஜ் பண்ணிங்கனாவே மினிமம் 5 இயர்ஸ் உங்களுக்கு யூசேஜ் இருக்கும். வண்டியுடைய கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள், வெறும் 98,400 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள். என்ஜினும் அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதை நான் வீடியோவில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், வண்டியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டியுடைய இன்ஜின் ஓப்பன் பண்ண கண்டிஷனில் நம்மளுக்கு
என்ஜினை பட்டையை கிளப்பணும் தெரியல. வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரியும். வண்டியில் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா லைட் செட்டிங்ஸும் கொடுத்துருக்குங்க. சோசெட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நியான் லைட்ஸு, கண்ணாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி எல்இடி பஸ் டைப்பில் வச்சுருக்கேன். அதே மாதிரி டாப்பு சைடு வண்டிக்கு தேவையான அனைத்து லைட்ஸுமே வண்டியில் இருக்குங்க. அதே மாதிரி ஒயரிங் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக புதுசு. வண்டி நீங்கள் ஒரு சேஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிற கண்டிஷன் தான். தெளிவான BS4 வண்டி, புது வண்டி கண்டிஷனுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை புது வண்டி சிக்ஸ் வீல் BS6 போகலான் இருக்கவங்க, கண்டிப்பாக அந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வண்டி நம்ம திருச்செங்கோடு ஜேஎம் ஆட்டோ கன்சல்டிங் தான் வண்டி இருக்குங்க. புது வண்டிக்கு நிகராக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு மெனக்கடலும் போட தேவையில்ல, வரீங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் 5-10 வருஷம் வண்டி எந்த செலவும் பண்ணாமல் ஓட்டலாம். ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 17-19 லட்சம் வரைக்கும் ஃபினான்ஸ் ஆகணும் நண்பர்களே. ஸோ நம்ம ஃபினான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறோம். ஹெவி லைசன்ஸ் அல்லது சொந்த வீடு இல்லை ஏற்கனவே வண்டி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்மளே ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பர் உடனே தொடர்பு கொண்டு வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறாங்களா, கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் இந்த வீடியோ கடைசியில் நான் அண்டர் பார்ட்ஸ் வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதனோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் உங்களுக்கு அந்த க்ரௌன் சேஞ்ச் பண்ண அந்த புது க்ரௌனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். எல்லா ஒர்க்குமே அசோசியேஷனில் பில் வாங்கி தான் செய்கிறோம். எல்லாத்துக்குமே நான் பில்ஸ் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்றேன். அதனால் பொருளோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. பக்கா தெளிவாக குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தெளிவாக ரெடி பண்ணியிருக்கு. இதை நீங்கள் வண்டியை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நீங்களே எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்ம ஆஃபீஸில் வண்டிங்க எல்லாத்தையுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம், விசிட் போய்க்கலாம். அதில் எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதனால் வண்டி உங்களுக்கு வாங்கலாங்கிற ஒரு ஐடியா ஏற்படும் போது கட்டாயமாக நீங்கள் திருச்செங்கோடு வாங்க, நம்ம ஆஃபீஸில் வந்து வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வண்டியை வாங்கிட்டு போங்க. 2019 BS4 வண்டி, புது பாடி கேபன், 6 டயரும் புதுசு, தார்பாக்கிற டூல்ஸ் எல்லாம் புதுசுங்க. அண்டர் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியாச்சு. நான் க்ரௌன் பினியன் புதுசு மாற்றிருக்கேன்னு சொன்னேன்ல, இது பினியன் க்ரௌனும் பினியனும் புதுசு மாட்டி அசம்பிள் பண்ணக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. புது க்ரௌன் பினியன் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆயில் சர்வீஸுங்க, ஆயில் சர்வீஸ் பண்ண வீடியோ. ஆயில் சர்வீஸு, வீல் கிரீஸு, லைனிங்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணி செஞ்சாச்சு. ஏர் ஃபில்ட்ரு நான் உங்களுக்கு புதுசு போட்டு கொடுத்துட்றேன். வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் 1 வருஷம் எந்த ஒரு செலவு இல்லாமல் நீங்கள் ஓட்டலாங்க. ரெக்கார்டு 2 வருஷம் எஃப்சி, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு. வண்டி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு பொருள். ஸோ எல்லா விளக்கமும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.